ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்போர். கொத்தமல்லி புதினா சாதம் எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்து கொடுங்க, திரும்பி வரவே வராது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததா 1/2 டீஸ்பூன் குறைவா வெந்தயம், அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டு வரட்டுங்க. வறுபட்டதுக்கு அப்புறம் இது கூட அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கடுகு அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, கடுகு வந்து இந்த சமயத்தில் சேர்த்தா சரியா இருக்குங்க, சேர்த்துட்டு வறுபட்டுட்டே வரட்டும். பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வறுத்துட்டே வரலாம். பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பெல்லாம் நல்லா செவந்து 1/4 பாகம் வறுப்பட்டதுக்கு அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு, 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க, கூடவே 3 வரமிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு வறுத்துட்டே வரலாம். பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் செவந்து வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து ஒரு காட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதை சேர்த்துக்கலாம். புளியில விதைகள் எது இருந்தால் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு நிறைய புதினா இலைகள் நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த சூட்லேயே அந்த புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் நல்லா வதங்கி சுருங்கி போயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சூடாக இருக்கும் போது அரைக்கக்கூடாது. சூட்லேயே நீங்கள் கலந்து விட்டுட்டீங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினாலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அதனுடைய அரோமா போயிடுங்க. அதனால சும்மா அந்த சூட்டில் கலந்து விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள் இப்போ வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சா போதும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக ஊற்றி திரும்பவும் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா இஞ்சி வந்து ஒரு சில நேரத்தில் துணி துணாக நின்றுடும், அதனால தான் இதை அரைச்சாச்சு. இதை அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு திரும்பவும் அதே பேன் தான் வச்சுருக்கேன். நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதே பேன் வச்சுட்டு 1/6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா படப்படன்னு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2-3 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். நான் வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது இதுள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி நல்லா அலசி அந்த மிக்சி ஜாரையும் சீராக எடுத்துருங்க. பாருங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஜஸ்ட் இது 1 கொதி வந்தால் போதும், அதிக நேரம் இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 கொதி வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை இதை தூவிட்டு அப்படியே இறக்கிடலாங்க. இது சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒயிட் ரைஸில் போட்டு கலந்து விட போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வதக்கும் போதே அதனுடைய வாசனை எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். வீடியோ மணக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனுடைய சுவையும் சரி மனமும் சரி. பாருங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இது கூட பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கடைசியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடலாங்க. ஆறட்டும். அடுத்ததாக சாதம் வந்து நான் வடித்து விட்டுருக்கேன். வடித்த சாதத்தை நல்லா ஒரு பெரிய தாம்பாள தட்டுலையோ இல்லை நல்லா அகலமான இருக்கிற தட்டுலையோ கொட்டி ஆற விட்டுனா அப்போதான் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது சாதம் தாம்பாள தொட்டில் மாற்றினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் சாதம். இது அப்படியே ஆறட்டுங்க. நம்ம ஏற்கனவே தொக்கு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, புதினா கொத்தமல்லி தொக்கு நல்லா ஆறட்டும், சாதமும் நல்லா ஆறட்டும். பாருங்கள் ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே போட்டு கலந்து விட்டுக்கலாம். சாதத்தை அந்த அளவுக்கு தொக்கு சேர்த்தா போதுங்க. மீதி இருக்கிற தொக்கை வந்து 1 ஏர்டைட் கண் நல்லா ஆறினதுக்கப்புறம் 1 ஏர்டைட் கண் எடுத்து சர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வாரம் நல்லா இருக்குங்க. நம்ம எப்போ தேவையோ அப்போ ஒயிட் ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு இந்த தொக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தொக்கு சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, சுவையான புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, சத்தானது. பாருங்கள் மீதி இருக்கிற தொக்கு வந்து
நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கேன், இது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். எப்போ தேவையோ அப்போ கடாயில் சூடு பண்ணி, லைட்டாக சூடு பண்ணி நம்ம சாதத்தோட கலந்துக்கிட்டோம்னா அவ்வளோதான், ரெடிமேடாக அப்படியே இன்ஸ்டண்டான புதினா தொக்கு சாதம் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் இதனுடைய சுவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி. வறுத்து புளி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்ததுலாம் டேஸ்ட் பலமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு சாதம் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன், மத்தியானம் வடித்த சாதம் நைட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, மீந்த சாதம் தான். இப்போ இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு காட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் புளி வந்து நல்லா ஊறியிருக்கு, கரைச்சியும் வச்சுருக்கேன். இப்போ அந்த திப்பி இல்லாமல் நம்ம வடிகட்டிக்கலாம், அப்படியே கையிலேயே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். புளி வந்து பழைய புளின்றதுனால கருப்பாக இருக்குது, நீங்கள் புது புளியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியை வந்து நல்லா கரைச்சாச்சு, கரைச்சதை நல்லா இந்த மாதிரி கையிலேயே வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த திப்பி இல்லாமல் திக்காக புளி கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்க்காமல் புளியை வந்து திட்டமாக ஊற வச்சிடணும்னா நல்லாயிருக்கும். தண்ணி திட்டமாக சேர்த்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி திக்கான புளி பேஸ்ட்டு நம்ம சாதத்தில் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து கைகளால் நல்லா அந்த சாதத்தை கலரி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் சால்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சலும் சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரியாச்சு. இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். நம்ம காலையில் செய்கிறதுனாலையும் அப்படியே வச்சுக்கலாம், அப்படி இல்லை நாளைக்கு மத்தியானம் செய்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செய்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் காலையில் நான் 1:00 மணிக்கு எடுத்திருக்கேன், நல்லா ஊறியிருக்கு. ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. இப்போ நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் இருக்குது, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் மிதமான தீயில் வச்சு வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சேம் இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம நல்ல எண்ணெய் கொஞ்சம் கடலை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. அடுத்ததாக 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எதுவுமே வறுத்து அரைச்சி பவுடராக சேர்க்க போகிறதில்ல, அப்படியே தான் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்தா தான் அந்த புளியோதர டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருந்தது சேர்த்துட்டு, 2 காய்ந்த மிளகாய், 2 முனக்கிள்ளி இருக்க அதையும் சேர்த்துட்டு, அடுத்ததாக 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி 1/4 இன்ச் அளவுக்கு நல்லா அம்மியில் தட்டி வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க. வறுத்த உடனே இது பருப்பு வந்து நம்ம மிதமான தீயில் வச்சு வறுத்துட்ருக்கணும். அதிகமாக தீ வச்சுட்டோம்னா டக்குன்னு கருகிடும், வாசனை வந்து கருகின வாசனை வந்துடும். அதனால் மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்துட்டே இருந்தோம்னா சரியாக இருக்கும். பாருங்கள் வறுத்ததுக்கப்புறம் நம்ம கலரி வச்சுருக்க சாதத்தை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு திரும்பவும் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருக்கோம், பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலர்ந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆரம்பத்திலே சேர்த்துடணும், அப்போ தான் அந்த வேர்க்கடலையும் அந்த புளிப்பு உப்பு காரம்லாம் சேர்ந்து வரும். பாருங்கள் நல்லா கலர்ந்ததுக்கப்புறம் கடைசியாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் தூவி கலரை விட்டு இறக்கணும்னா சும்மா சூப்பராக இருக்கும். புளியோதரை அப்படியே நம்ம கோயிலில் வாங்கி சாப்பிட்ற புளியோதரை டேஸ்ட்டில் இருக்கும். அந்த புளியெல்லாம் நல்லா ஊறி அந்த சாதத்தில் நம்ம முன்னாலே கலரி வச்சுட்டோம் இல்லைங்களா, அதனால் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் மத்தியானம் கூட கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.